திருச்சிற்றம்பலம். இறையன்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் சிவபெருமானால் ஈஸ்வரப்பட்டம் பெற்ற இராவணன் மற்றும் சப்த ரிஷிகள் வணங்கிய தேவார வைப்புத்தலமான திருத்தலையூர். இத்தலம் திருச்சியிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவிலும் துறையூர் மற்றும் முசிறியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. திருத்தலையூர் கோயிலுக்கு செல்ல வசதியாக கூகுள் மேப்பை டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். ஒரு முறை ராவணன் தனது மனைவி மண்டோதரியுடன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய நல்லதொரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். அச்சமயம் சப்த ரிஷிகள் யாகம் செய்து வணங்கிக் கொண்டிருக்கும் இக்கோயிலை கண்டார். சப்த ரிஷிகளும் வணங்கும் கோயிலாக இது இருந்ததால் தான் தவம் செய்ய மிகச் சிறந்த இடம் இதுவே என்று உணர்ந்து கொண்டான். ராவணனின் மனைவி மண்டோதரி ராவணனுக்கு உதவ ராவணன் தனது தவத்தை தொடர்ந்தான். அமர்ந்த நிலையில் சில காலம், நின்ற நிலையில் சில காலம் என்று கடும் தவம் இருந்தான் ராவணன். அதே சமயம் ரிஷி பத்னிகளின் வழிகாட்டுதல் படி மண்டோதரியும் இத்தல இறைவன் மற்றும் இறைவி குங்கும வள்ளியை நோக்கி தவம் இருந்தாள். மண்டோதரி ஒன்றும் அரக்கி அல்ல, பேரழகி, கற்பு நெறியில் சிறந்து விளங்கியவள். கடும் தவம் செய்தும் ஈசன் இறங்காமல் போகவே தனது தலைகள் ஒவ்வொன்றாக வெட்டி யாகத்தீயில் போட்டான். 9 தலைகளை வெட்டி யாகத்தீயில் போட்ட பின்பும் ஈசனின் மனம் இறங்கவில்லை. தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அவர்களின் பக்தியை சோதிக்க கடும் சோதனைகளை தரக்கூடியவர் இறைவன். இப்படி சோதித்து அந்த பக்தர்களின் பக்தியை உலகுக்கு உணர்த்துபவர் சிவபெருமான். இறைவனின் தரிசனம் கிடைக்காத கடும் துன்பத்தில் இருந்த ராவணன் தனது 10வது தலையையும் அறிய துணிந்தான். அச்சமயம் சிவபெருமான் தோன்றி ராவணனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சாகா வரம் கேட்ட ராவணனுக்கு பிறப்பவர்கள் எல்லோரும் மண்ணில் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும், அப்படியொரு வரம் தர இயலாது, ஆனால் உனது முடிவை நீயே எடுத்துக்கொள்ளும் வரம் உனக்கு அளிக்கிறேன் என்று அள்ளினார். குங்குமவல்லி அம்மனும் மண்டோதரியின் முன்பு தோன்றி மண்டோதரிக்கு குங்குமம் அளித்து வாழ்த்தினாள். ஆகவேதான் மண்டோதரியின் சிறப்பை சொல்லும் விதமாக பஞ்சகன்யா சுமங்கலி தோத்திரத்தில் மண்டோதரியின் பெயர் இடம்பெற்றுள்ளது. அந்த தோத்திரம் உங்களுக்காக. அகல்யா திரௌபதே சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்யம் மகாபாதக நாசனம். திருத்தலையூர் ஊரின் ஒதுக்குப்புறமாக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தனியே அமைந்துள்ளது இந்த கோயில். கோயிலுக்கு செல்லும் பாதை தற்பொழுது சிமெண்டால் போடப்பட்டுள்ளது. ராவணன் தன் தலையையே அறிந்து கொண்டு வழிபட்டதால் இந்த ஊருக்கு திருத்தலையூர் என்று பெயர் வந்தது. இத்தலத்தில் வழிபட்ட மண்டோதரியின் பெயரால் இக்குளம் மண்டோதரி குளம் என்று அழைக்கப்படுகிறது. தற்பொழுது மழையின்றி வறண்டு காணப்படுகிறது. 2020 மார்ச் மாதம் தான் இக்கோயிலின் திருப்பணி நடந்தது. திருத்தலையூருக்கு மற்றொரு சிறப்பு உள்ளது. இங்குதான் ருத்ர பசுபதி நாயனார் அவதரித்தார். மண்டோதரி குளத்தில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு எப்பொழுதும் ருத்ர சபம் செய்து இறுதியில் இறைப்பதமடைந்த ருத்ர பசுபதி நாயனார் திருத்தலையூரில்தான் பிறந்து முக்தியடைந்தார். முன்புற மண்டபம் கடந்து கோயிலின் உள்புற தோற்றம் மிகவும் சிதிலமடைந்து மோசமான நிலையிலிருந்த இக்கோயிலை பழமை மாறாமல் புதுப்பித்துள்ளார்கள். துவார பாலகர்கள் இருபுறமும் வரவேற்க கருவறை நந்தியை கடந்து சென்றால் கருவறையின் இடப்புறம் சப்த ரிஷீஸ்வரரின் புகைப்படமும் வலதுபுறம் குங்குமாம்பாள் புகைப்படமும் உள்ளது. கருவறையின் முகப்பில் த ரிஷிகளும் வழிபட்டதை நினைவுபடுத்தும் விதமாக எருதேறி எம்பெருமான் அன்னையுடன் 7 முனிவர்களுக்கும் அருள் புரியும் சிற்பக்காட்சி அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளது. 7 முனிவர்களும் வழிபட்ட சப்த ரிஷீஸ்வரர் உங்களுக்கு அருளாசி புரிகிறார். கையளவு லிங்கம்தான், ஆனால் கடலளவு ஆற்றல் உள்ளது. இக்கோயிலில் எம்பெருமான் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். எம்பெருமானுக்கு இடப்புறம் தெற்கு பார்த்து குங்குமவல்லி அம்மன் அருள் புரிகிறார். இதன் அருகே ராவணன் தனியே வழிபட்ட இராவணலிங்கம் உள்ளது. திருச்சிற்றம்பலம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்லாம் சிவனருள் யூடியூப் சேனல்.
கோயிலின் பின்புற தோற்றம். சப்த ரிஷிகளும் இத்தலமரமான மருத மரத்தில் ஐக்கியமானதாக நம்பப்படுகிறது. இத்தலமரமான மருத மரத்தின் வயது சுமார் 5000 வருடங்களுக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். பிள்ளை வரம் வேண்டுவோர் இந்த மருத மரத்தின் கிளையில் தொட்டில் கட்டி செல்கிறார்கள். சண்டிகேஸ்வரரின் அருள் தோற்றம். சிவ ஆலயங்களுக்கு சென்றால் சண்டிகேஸ்வரரை வணங்க மறக்காதீர்கள். எப்பொழுதும் எம்பெருமானை நோக்கி தியானத்தில் இருக்கும் சண்டிகேஸ்வரரை கைத்தட்டியோ அல்லது ஆடைகளில் இருந்து நூலை எடுத்து அச்சிலைகளின் மீது போட்டோ அசிங்கப்படுத்தாதீர்கள். மௌனமாக சிவதியானம் செய்பவரை மௌனமாகவே தியானித்து கடந்து செல்லுங்கள். இது 2014 கோயில் சிதிலமடைந்து இருந்த நிலையில் எடுக்கப்பட்ட புகைப்படம். 2014 கோயிலின் நிலை இப்படி இருந்ததென்றால் 2020 வரை எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். பழம்பெருமை பேசும் பழங்கோயில்களை மீட்டெடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். புதிய புதிய கோயில்களை கட்டுவதை விடுத்து பழங்கோயில்களை மீட்டெடுத்தால் பெரும் பேறு கிட்டும். இறையன்பர்களே, இத்துணை சிறப்பு பெற்ற திருத்தலையூரில் இருக்கும் குங்குமவல்லி உடனுரை சப்த ரிஷீஸ்வரரை உங்களது குடும்பத்துடன் சென்று வணங்கி அவர்தம் அருள் பெற்று வாழ்க வளமுடன்.